பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வல்லம், தஞ்சாவூர். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக் பயோடெக்னாலஜி. திங்க், இன்னோவேட், டிரான்ஸ்ஃபார்ம். சாதாரண மூளை, ஞாபக மறதி மூளை என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம பார்க்கவே இருக்கோம். சாதாரண மூளைக்கும் சில ஞாபக மறதிகள் இருக்கும். சில ஞாபகங்களை மறந்தால் தானே நிம்மதி கிடைக்கிறது. ஒரு சில கசப்பான அனுபவங்களை மறந்தால் தானே மனசுல ஒரு நிம்மதி வருது. அது ஒரு பக்கம். ஆனால் ஞாபக மருதி மூளை அப்படின்னு சொல்லி நாம் குறிப்பிடுறது, சின்ன சின்ன ஞாபக மருதிகளில் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்படி பல் துலக்குவது, எப்படி குளிப்பது, எப்படி ஆடை அணிவது, எப்படி பேசுவது, இதெல்லாம் கூட மறந்துடும். இது ரொம்ப மோசமான நிலையை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஞாபக மருதி வியாதியின் பெயர் என்ன தெரியுமா? டிமென்ஷியா அப்படின்னு சொல்லி பொதுப்படையாக சொல்லுவாங்க. குறிப்பாக அல்சைமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல்ல ஞாபக மறதி மூளைக்கும் சாதாரண மூளைக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பாருங்கள். நம்மளுடைய உடல் செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இதே போல் மூளையிலும் நியூரான்கள் இருக்கிறது, நிறைய செல்கள் இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது பார்த்திங்கன்னா சாதாரண மூளை, சாதாரண ஒரு மனிதருடைய மூளை இப்படி தான் இருக்கும். ஞாபக மறதி அதாவது அல்சைமர் அப்படிங்கிற நோய் தாக்கிய மூளை இப்படி தான் இருக்கும். சைஸில் சின்னதாக இருக்குங்க அல்சைமர் மூளை. ஏன் அப்படின்னா மூளையில் உள்ள செல்கள் எல்லாம் செத்துவிடும். இதன் காரணமாக அவர்களுடைய மூளை சுருங்கிவிடும். இது தீவிர ஞாபக மறதியில் கொண்டு போய் விட்டுவிடும். அதாவது டிமென்ஷியா அப்படிங்கிறது நம்ம பொதுப்படையாக தீவிர ஞாபக மறதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லை. இதை உண்டாக்குவதற்கு முக்கிய காரணமாக இந்த அல்சைமர் நோய் இருக்கிறது. 60% முதல் 70% வரை இது காரணமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. உலகத்தில் எத்தனை பேருங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுமார் 5 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் சுமார் 50 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக சுமார் 1 கோடி பேர் இதனால் பாதிக்கப்படுறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பார் அல்சைமர் நோயால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால தான் 21 செப்டம்பர் அதாவது இன்றைய நாளை உலக அல்சைமர் நோய் அப்படிங்கிற நாளாக வச்சு இதை பற்றின விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. சரி, அல்சைமர் நோயை பற்றி மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, உலக மருத்துவர்கள் அப்படின்னா, இந்த நோய் ஏன் வருகிறது அப்படிங்கிற ஒரு சரியான காரணத்தை, இதனால்தான் வருகிறது என்று ஆணித்தனமாக அடித்து சொல்ல முடியவில்லை. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஆணித்தனமாக அடித்து சொல்ல முடியவில்லை இதுதான் காரணம் அப்படிங்கிறதுனால இதற்கு என்ன மருந்து என்றும் ஆணித்தனமாக சொல்ல முடியாத நிலைதான் இன்று உலகத்தில் இருக்கிறது. இதை வராமல் காத்து கொள்ள முடியுமானால் அதுவும் சிரமம். மருந்தோ தடுப்பூசியோ கிடையாது. இருந்தாலும் மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய அட்வைஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், மூளை திறன்பட செயல்பட வேண்டும் அப்படின்னா நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மூளை இருக்கிறது என்பதனால் தயவு செய்து மூளையை பயன்படுத்துங்கள். சில பேர் போர் அடிக்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சும்மா இருப்பாங்க. அந்த நேரத்தில் புத்தகங்கள் படிக்கலாம், நல்ல நண்பர்களிடம் ஆரோக்கியமாக பேசலாம், மூளை சிந்திப்பதற்கு ஏற்ப அதற்கு நிறைய வேலைகள் தரலாம். இப்படியாக உடலில் மூளை இருக்கிறது, தயவு செய்து அந்த மூளையை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தூக்கம் சீராக இருக்க வேண்டும், உடற்பயிற்சி அவசியம். சில பேர் என்றைக்காவது ஒரு நாள் போய் தீவிரமாக உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அதை விட நாள்தோறும் கொஞ்ச நேரமாவது உடற்பயிற்சி தினந்தோறும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. உணவில் கவனம் செலுத்துங்க, அதிக சர்க்கரை சாப்பிடுவது, புரோட்டா கடைகளில் போட்டால் அது மைதா, அதில் எந்த சத்தம் இல்லை, அதை போய் அதிகமாக சாப்பிடுவது இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. பழங்களை நிறைய சாப்பிடுங்கள், புரதச்சத்து அந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. எதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, குறிப்பாக மதுவை தொடாதீர்கள், மூளைக்கு ஆபத்து. புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட்டுவிடுங்கள், அந்த புகைப்பிடிக்கிறது மூளைக்கு ஆபத்து. ஆங்கிலத்தில் பாசிவ் ஸ்மோக்கிங் என அழைப்பார்கள். ஏற்கனவே யாராவது புகைத்து கொண்டிருப்பார், அதை ஊதி தள்ளி கொண்டிருப்பார், பக்கத்தில் பாவம் ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் குழந்தைகள்லாம் நின்று கொண்டிருப்பார்கள், அவர்கள் அதை சுவாசிப்பார்கள், அந்த துர்நாற்றம் வீசும். அந்த புகையில் உள்ள அந்த சிகரெட்டில் உள்ள நச்சும் இவருடைய உடலில் உள்ள நச்சும் சேர்ந்து பாசிவ் ஸ்மோக்கிங் என அழைப்பார்கள். அப்பாவி மக்கள் அதை சுவாசித்து கொண்டிருப்பார்கள், அதுவும் ஆபத்து, மூளையை பாதிக்கும். புகைப்பிடிக்கிறவங்க கிட்டேருந்து தயவு செய்து விலகிடுங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இப்போ நாம் முக்கியமாக இந்த அல்சைமர் வியாதியை சாதாரண ஞாபக மறதியிலிருந்து எப்படி பிரித்தறிவது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமாயின் ஒரு நரம்பியல் நிபுணர் கேட்டால் தானே சரியாக இருக்கும். டாக்டர் சுபா சுப்பிரமணியம் அவர்கள் நரம்பியல் நிபுணர், தந்தி டிவியோடு இணைந்துள்ளார். டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர். இப்போ சாதாரண ஞாபக மறதி எல்லாருக்கும் வர்றதுதான் சில நேரங்களில். இந்த சாதாரண ஞாபக மறதிக்கும்
அல்சைமர் இந்த டிமென்ஷியா அப்படிங்கிற ஞாபக மறதிக்கும் என்ன வித்தியாசம், மக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்போ ஒரு டாக்டர்கிட்ட போற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள், என்னெல்லாம் அறிகுறி டாக்டர்? ஓகே, சாதாரண ஞாபகம் வியாதிக்கும் அல்சைமர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றதை விட, அல்சைமர்ஸ்ங்கிறது ஞாபக மறதி வியாதியில அதுவும் ஒரு பங்கை வகிக்கிறது, அப்படிதான் எடுத்துக்கணும். நம்ம இது ஞாபக மறதி உள்ள வியாதி அப்படின்னு சொன்னாலும், மனுஷன் ஆகிற நம்மளுக்கு ஹையர் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. இது அத்தனையுமே அல்சைமர்ஸ்ல அஃபெக்ட் ஆகும். அது என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங்குவேஜ், இதை தவிர எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வேலை அப்படின்னா அதை கரெக்டா பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஸ்டெப் கடுத்து இந்த ஸ்டெப் அப்படின்னு கரெக்டா செய்யறது. ஜட்ஜ்மெண்ட், இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நாம இருந்தோம்னா எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது இது கூட சேர்த்து மெமரி, அப்ரோப்ரியேட்டா எப்படி ஒரு சோசியல் சிச்சுவேஷன்ல நம்ம பிஹேவ் பண்ணணும், பர்சனாலிட்டி, இது அத்தனையும் சேர்ந்ததுதான் ஹையர் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. அல்சைமர்ஸ்ல இது அத்தனையுமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, ஆரம்பிக்கிறப்ப ஏதாவது தெரிஞ்ச பொருட்களை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அதை திரும்ப தேடிக்கிட்டே இருப்பாங்க. இது காமன், எல்லார்கிட்டையும் பார்க்கலாம். ஆனா அல்சைமர்ஸ்ல கூட சேர்ந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, சாதாரணமா பேசிட்டே இருக்கிறப்போ வேர்ட் ஃபைண்டிங் டிஃபிகல்ட்டி, அடுத்தது என்ன பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு கோவையா பேச வராது. தெரிஞ்சவங்களோட முகம் அடிக்கடி மறந்து போயிடும். நான் சொன்ன மாதிரி யூஸ்வலா அவங்க டே டு டே செய்யற டாஸ்க் கூட கரெக்டா படிப்படியா இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு அவங்களுக்கு செய்ய தெரியாது. போக போக அவங்களோட பிஹேவியர்லயும் பர்சனாலிட்டியிலும் மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் அவங்க அக்ரெசிவா கோபமாவா கூட பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா அவங்களோட ஸ்லீப் சைக்கிள், தூங்குறதுல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இது போக போக அவங்க யாரு, அவங்களோட பாஸ்ட் என்ன, அவங்களோட பிரசன்ட் என்ன, அவங்களை சுத்தி என்ன நடக்குது, இது அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இழக்க ஆரம்பிப்பாங்க. சோ இந்த மாதிரி மறதி கூட சேர்த்து மற்ற பிரச்சனைகளும் இருந்தா அவங்க ஒரு நியூராலஜிஸ்ட் அணுகணும். அப்ப நியூராலஜிஸ்ட் இவங்களை இவாலுவேட் பண்ணுவாங்க. வெறும் மறதி வியாதியா, வேற ஏதாவது கூட இருக்கா, அந்த மறதி வியாதியில இது அல்சைமர்ஸ் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ஏர்லி ஸ்டேஜஸ்ல இவங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இல்லைனாலும் இவங்களை ஓரளவுக்கு கம்ஃபர்டபிளா வச்சுக்கிற அளவுக்கு மருந்து மாத்திரைகள் இருக்கு, அதை கொடுக்கலாம். இன்னொன்னு, இவங்களுக்கு ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் வேணும். ஒரு நியூராலஜிஸ்ட், மூட் ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்ததுன்னா சைக்கியாட்ரிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், அந்த மாதிரி எல்லா ஸ்பெஷலிஸ்டும் சேர்ந்து இவங்களுக்கு கவனம் கொடுக்கணும். இன்னொன்னு என்னன்னா, டாக்டர் தான் இருக்கிற நாங்க கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், பட் இவங்க கூட இருந்து இவங்களை பாத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கேர் கிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு இந்த பர்டன் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவங்களுக்கு இந்த வியாதி என்ன, எப்படியான வியாதி, இந்த பேஷன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற புரிதல் இருந்தாதான் இந்த பேஷன்ஸ பொறுமையா பாத்துக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு வரும். உங்களுடைய தெளிவான தகவல்களுக்கு மிக்க நன்றி டாக்டர். நரம்பியல் நிபுணர் டாக்டர் சுபா சுப்பிரமணியம் அவர்கள், சாதாரண அன்றாட ஞாபக மறதி எது, ஆனால் அல்சைமர் ஞாபக மறதி எது என மிக தெளிவாக விளக்கினார். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வல்லம், தஞ்சாவூர். அட்மிஷன்ஸ் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.